இந்த இன்னைக்கு ஹார்மோனியம் கிளாஸில் ஆபோகி ராகம். ஆபோகி ராகம் கரகர பிரியா அப்படிங்கிற மேலகர்த்தாவில் இருக்கிற ஜன்யம் ராகம் இது. ஆனால் அந்த கரகர பிரியாவில் இருக்கிற பஞ்சமம் இதில் கிடையாது, நிஷாதம் கிடையாது. அதாவது சரிகம தச சாதமகரிசா மந்திர ஸ்தாயில சதம அது மாதிரி மேல் ஸ்தாயில மதச இப்போது ஒரு கீர்த்தனத்தை வச்சுட்டு ஒரு கீர்த்தனம் பாடினா அதில் எல்லா சங்கதிகளும் இருக்குது. அதை வச்சு நம்ம ராகமும் கற்றுக்கலாம், ஹார்மோனியமும் கற்றுக்கலாம், பலவிதமான பிரயோகம் அவளுடைய மனோதர்மப்படி வாசிக்கலாம். சுலபமான வழி. அதுக்கு இன்றைக்கி ஒரு கீர்த்தனம் எடுத்துக்கிறோம். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சரி சபாபதிக்கு சரி சரி சபாபதிக்கு வேறு வேறு சாதா வேறு தெய்வம் சதமதசா சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சமானமாகுமா? இப்போ சுரத்தோடு சொல்கிறேன். இப்போ ரே சதமதம கிருப
கிருபாநிதி இவரை போல கிருகரிரீச கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ கிடைக்குமோ கமகாரிச கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணி தனிலே தரணி தனிலே சாத மகரிசோ. இந்த சுரங்களுடைய பிரயோகம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதை வந்து சரி கம தசா சரிகம கரி சாதம கரி சாதம். இப்போ வந்து சரணம் பாட போகிறேன். சரணம் வந்து நானே பாடி முடிச்சிருவேன். அதுலேருந்து நீங்கள் வந்து வாசிக்க முயற்சி பண்ணலாம். ஒரு தரம் சிவ சீதம் வரம் என்று உரைத்தால் போதுமே மூவர் பதம் அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தார் புராணம் அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தார் புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் சபாபதி கேரு தெய்வம் நாமாளி போறதா இருந்தாங்க. பாலய காஞ்சன சபாபதே பஞ்சபதன சிவ ஜகத்பதே பாலய காஞ்சன சபாபதே பஞ்சபதன சிவ ஜகத்பதே பாலய காஞ்சன சபாபதே பஞ்சபதன சிவ ஜகத்பதே பாலய காஞ்சன சபாபதே பஞ்சவதன சிவ ஜகத்பதே. அபோகி ராகம் பக்தி கீர்த்தனங்களுக்கு ரொம்ப உகந்தமான ராகம். விஸ்தாரமாக பாடலாம், நிறையா நிறைவல் பண்ணலாம். கேட்க கேட்க நமக்கு திருப்தியே ஏற்படாது. அஞ்சு சுரங்கள் இருந்தால் கூட அந்த அஞ்சு சுரங்களுடைய பவரே தனி. ஆபோகின்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அந்த சினிமா பாட்டு. என்ன பாட்டு? இந்த கலைக்கோயிலில் நம்ம பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் அவர் பாடின அந்த தங்கரதம் வந்தது தங்கரதம் வந்தது ஒரு தனி தேரை வந்தது தேரிலே பாலமுரளி கிருஷ்ண மாதிரி நம்மளால் பாட முடியாது. இருந்தாலும் இந்த ராகத்தினுடைய ஒரு அழகு அந்த அந்த பாட்டை நம்ம கேட்காமல் இருக்க முடியாது. அதில் வந்து அவ்வளோ பிரயோகம் இருக்குது, அவ்வளோ நன்னா பாடியிருப்பான். அந்த மியூசிக் ரொம்ப நன்னா இருக்கும். ஆபோகிக்கு சிறந்த ஒரு சினிமா பாட்டுனாங்க அந்த பாட்டை எடுத்துக்கலாம். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் ஆபோகி ராகத்தை நல்லபடியாக அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.